ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வந்து சுலபமான முறையில் வந்து எப்படி நாட் திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி நாட் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டெல்லாம் எதுவும் தேவையில்லை, கிராஸ் பீஸ் மட்டும் வச்சு அழகாக வந்து நாட் திருப்பலாம். இந்த நாட் திருப்பிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நீடில் இருக்குது, அந்த நீடிலை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இன்றைக்கி நாட் திருப்ப போகிறோம். நாட் திருப்பருக்கு வந்து எப்பவும் கிராஸ் பீஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் கட்டிங்லேயும் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நம்ம திருப்பலாம், ஆனால் வந்து இந்த மாதிரி கிராஸில் திருப்புறப்போ நாட் வந்து ரொம்ப சன்னமாக அழகாக இருக்கும். நாட் திருப்பருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியான அந்த டிஸ்டன்ஸில் வந்து தையல் போடுங்க. எந்த அளவுக்கு சின்னதாக நீங்கள் வந்து தையல் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நாட் திருப்புறப்போ ரொம்ப சன்னமாக இருக்கும். நமக்கு வந்து பெருசாக நாட் வேணும் அப்படின்னா நம்ம தையல் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சு திருப்பிக்கலாம். நான் வந்து இப்போது ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன் பாருங்கள். தையல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒட்டி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா பாருங்கள். தையல் வந்து ரொம்ப சின்னதாகவும் வச்சுக்கோங்க, ஏன்னா தையல் பெருசாக வச்சு போடுறப்போ திருப்புறப்போ தையல் வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது. இப்போ சைடில் வந்து எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா கிளாத்து, அதையெல்லாம் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்பவும் வந்து கட் பண்ணிடக்கூடாது. பைப்பிங் த்ரெட்டுக்கு வந்து எப்படி ஒட்டி கட் பண்ணும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இதில் கட் பண்ணக்கூடாது. இந்த டைப்பில் நாட் திருப்பருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே நமக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கிளாத் தான், அதனால் கிளாத் வந்து சைடில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் திரும்பினதுக்கப்புறம் அந்த உரண்டையாக வந்து அந்த நாட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து கிளாத் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஊசி வச்சு கூட திருப்பி எடுக்கலாம், ஆனால் இந்த ஊசி வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட் திருப்பருக்கோசரமே வந்து வந்திருக்கிற ஊசி. எல்லா கடைகள்லையுமே வந்துட்டு இந்த ஊசி கிடைக்குது. இதோட ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 60 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். சில கடைகளில் வந்து 50 ரூபாய்க்கு கூட கிடைக்குது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லாக் சிஸ்டம் இருக்குது, அதனால தான் நமக்கு வந்து அந்த நாட் திருப்புறப்போ எந்த சிரமமும் இல்லாமல் ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து இந்த நாட் இருக்குது இல்லைங்களா, நமக்கு வந்து எந்த கார்னர்லேருந்து வேணாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 சைடு ஹோலில் வந்து நான் இந்த நீடியில் வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். நம்ம கிளாத்தில் இன்செர்ட் பண்ணுறப்பவே அந்த லாக் சிஸ்டமில் இருந்த ஒரு பின்னு வந்து கீழ் சைடு போயிடும். நம்ம மேலே லாக் பண்ணுறப்போ வந்து அது கிளாத்தை வந்து லாக் பண்ணி திருப்புறப்போ ஈஸியாக இருக்கும். நான் கிளாத்தை ஃபுல்லாகவே வந்து அந்த நீடியில் இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த லாக் சிஸ்டம் பாருங்கள் மேலே போகுதுங்களா. நம்ம வந்து அந்த லாக் சிஸ்டம்க்கு மேலே கொண்டு போயிட்டு கிளாத்தில் மாட்டி விட்டுட்டு இழுத்தோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து உள்ளே லாக் ஆயிரும், அது வந்து வெளியவே வராது. பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் இழுத்து விடுங்க, கொஞ்சம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இழுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நாட் திரும்புதுன்னு, ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. நாட் திருப்புறதுக்கு வந்து இது பெஸ்ட்டு மெத்தடு, சன்னமாகவும் வந்து இருக்குது. பாருங்கள் எப்படி வந்து லாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நல்லா வந்து லாக் ஆகிருக்கு கிளாத்தில், அதனால தான் நம்ம இழுக்கிறப்போ ஈஸியாக வந்து வந்துடுச்சு. நமக்கு இப்போ எண்டில் திரும்பின கிளாத் இருக்குது இல்லைங்களா, அந்த நாட்டை வந்து பிடிச்சு இழுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்து திரும்பி வந்துடும். ஸோ நமக்கு வந்து இப்போ நாட் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதுவும் ரொம்ப ஈஸியாக. நாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக திரும்பி வந்திருக்கு. ஸோ நம்ம தையல் வந்து எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நாட் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் கிடைக்கும். நாட் திருப்பருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ லென்த்தில் வேணாலும் வந்து நம்ம நாட் திருப்பிக்கலாம். அந்த நீடியில் வந்து நம்ம சுருக்கி சுருக்கி தான் கொண்டு வரதுனால பெரிய பீசியும் கூட வந்து நம்ம ஈஸியாக வந்து திருப்பிடலாம். இன்னொரு நாட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி செஞ்ச நாட்டு. ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இந்த நீடியில் வந்து ஆன்லைன்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கூட சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். உங்கள் டெய்லரிங்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.